Hello viewers, இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு தேவையானது வந்து பீர்க்கங்காய் தோலை சீவி பொடி அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கத்தியில கட் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி வரும் பட்டப்பட்டியா. அத வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க, பொடியா கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதா. அப்பதான் ஃப்ரை பண்ண முடியும். கொஞ்சம் கருகப்பிள்ள, அப்புறம் தேங்காய், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, இது மட்டும் போதும் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பத்த வச்சு வடசட்டி வச்சு எண்ணெய், பீர்க்கங்காய் தோல் ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு விட்டா போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு பிடிச்ச அளவு உளுத்தம்பருப்பு, அதுக்கு பாதி அளவு கடலைப்பருப்பு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சொல்ல மாட்டேன், கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கோங்க. காரம் வேணுங்கிறவங்க வந்து மிளகா சேர்த்துக்கலாம். நான் மிளகா யூஸ் பண்ணாதனால மிளகு போடுறேன். வேணுங்கிறவங்க எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கு மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க. புளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், நான் அதெல்லாம் சேர்க்கறதில்ல. மிளகு இப்போ வந்து பீர்க்கங்காய் வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணா கொஞ்சம் சீக்கிரமா செய்யலாம். சட்னி வந்து டிஃபனுக்கு தோசை இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாத்துக்கு பஞ்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது பீர்க்கங்காய் தோலில். தோல் நல்லா வதங்கிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும், நல்லா வதங்கிடும். இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்த வேண்டாம், வாசனை வந்து அவ்வளோ இருக்காது. தோல் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 1 நிமிஷம் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த ஆர்டரில் சேர்த்துனா சட்னி நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் முதலே போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது. தேங்காய் வந்து கடைசியில் சேர்த்துணும், முதலே சேர்த்திட வேண்டாம். ஜஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணோடனே அடுப்பை நிறுத்திடுங்க, அந்த ஹீட்லேயே அது ஃப்ரை ஆகிக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி. ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க.